ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நூதனமான ஒரு திருட்டு நடந்திருக்குது. முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்களுடைய பின் நம்பர் சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ திருடங்க கேட்குறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஏர்டெல்லேருந்து பேசுகிறோம், வோடஃபோன்லேருந்து பேசுகிறோம், இல்லை ஜியோலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரை சொல்லிட்டீங்கனாக்கா உங்களுடைய நெட்ஒர்க் வந்து கிளியர் பண்ணிவிடுவோம், ஸோ எந்த ஒரு தடை இல்லாமல் நீங்கள் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் சொல்லிட்டிங்கனாக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் திருடிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நூதன திருட்டு நடந்துட்டுருக்கு. இது இப்போ கடந்த டெல்லியில் இப்போ நடந்திருக்கு. இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Subscribe to my channel. வணக்கம், விஸ்வநாதன் பேசுகிறேன். அந்த ஹிந்தியோட டிரான்ஸ்லேஷன் நான் இப்போ உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன் தமிழில். அதாவது டெல்லி போலீஸ் விக்ரம் சிங் ஒரு ஹிந்தியில் அனுப்பிச்சிருக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் ஃப்ராட் அது, டெலிஃபோன் கம்பெனி அதாவது வோடஃபோன், ஏர்டெல், ஜியோ இதுலேருந்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்கள் நம்பர் பிளாக் ஆகிடுச்சி அப்படிம்பாங்க. இல்லையே சாலு கரெக்டாக தானே இருக்குது, பேசிகிட்டு இருக்கேன்னு அப்படிம்பீங்க. அப்படி பேசிகிட்டே இருப்பான் உங்கள்கிட்ட, பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இல்லை அப்படியே நான் சொல்கிற இதை வந்து ஒரு மெசேஜ் வரும், அது ஒன் டு ஒன் ஒன்றுக்கு அப்படியே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் கால் வந்து பிளாக் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் ஃபோன் ஒர்க்கு பண்ணுறது நிற்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க. இல்லை என்னோடய ஃபோன் சாலு தான் இருக்குங்கும்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அப்படியே என்ன பண்ணுவீங்க, சரி மெசேஜ் வந்துருச்சு வந்திருக்கா பாருங்கம்பாங்க, நீங்கள் மெசேஜ் பார்த்துட்டு வந்திருக்குன்னு சொல்லுவீங்க, அவன் லைன்லேயே தான் இருப்பான். ஆ மெசேஜ் வந்துருச்சுன்னா ஒன் டு ஒன் ஒன்றுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கம்பாங்க, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்கண்டினியூ மை ஃபோன் அப்படின்னு ஏதோ மெசேஜ் வந்திருக்கும். அதை அப்படியே இன்னொன்று ஃபாலோ பண்ண சொல்லுவோம், ஃபார்வர்ட் பண்ண சொல்லுவோம், நீங்களும் பண்ணுவீங்க. ஃபார்வர்ட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்துலலாம் அவங்க ஃபோன் கண்டிப்பாக கட் ஆகிடும். அவங்க ஏதோ ஒரு இதை வச்சுட்டு உங்கள் ஃபோனையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அவங்க இதில் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலையே நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற மெசேஜ் அங்கே போய் சேர்ந்த உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்களுடைய பேங்க்கு கிரெடிட் கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் பேன் நம்பரு, என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் சேவ் பண்ணி வித்தின் உங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு எப்படி மினிமம் ஒரு மணி நேரமாக தான் ஆகும். உடனே ஃபோன் கம்பெனிக்கு வேறு ஃபோன்லேருந்து பண்ணுவீங்க, மெயில் அனுப்புவீங்க, அது மினிமம் ஒன் ஹவர் ஆகும். அந்த ஒன் ஹவருக்குள்ளே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு உங்களுடைய ஃபோன் நம்பர் பூரா அவனுக்கு போயிடும். அதாவது உங்கள் ஃபோன் ஆஃப் ஆகிடும், ஆனால் உங்களுடைய சிம்மு எல்லாம் அவன்கிட்ட ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சிம்மை வந்து அவன் க்ளோ இது பண்ணுறான், அதுக்கு பேர் சொல்லுவாங்க இல்லையா, செயற்கையாக ஒரு உயிரை உருவாக்குறாங்க இல்லையா, க்ளோனிங். அந்த மெத்தடில் உங்கள் சிம் கார்டையே க்ளோனிங் பண்ணிடுறானுங்க, அந்த ஆஃப் ஆகிடும். உங்களோடது ஆஃப் ஆச்சுனாக்கா அவன் க்ளோனிங் பண்ணிட்டான் உங்கள் சிம் கார்டுன்னு அர்த்தம். ஸோ உங்கள் சிம் கார்டை வச்சுக்கிட்டு அவன் எல்லா வேலையும் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பேலன்ஸும் ஜீரோ பண்ணிடுவான் ஒன் ஹவருக்குள்ளே. நீங்கள் போய் டெலிஃபோன் கம்பெனியில் சொல்லி உங்கள் அக்கௌண்ட் உங்கள் ஃபோனை மறுபடியும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ், எல்லா அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸு, எல்லா பேங்க்லையும் இருக்கிறதெல்லாம் ஜீரோ பண்ணிடுவான். இது இப்போ லேட்டஸ்ட்டாக டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. அதைத்தான் அந்த விக்ரம் சிங் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எங்கேருந்து ஃபோன் வந்தாலும் நாங்கள் டெலிஃபோன் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதனால் இந்த நம்பருக்கு நாங்கள் மெசேஜ் அனுப்புகிறோம், அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே அந்த மெசேஜை டெலிவரி பண்ணி விட்டுருங்க, இது எல்லாருக்கும் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஷாக்கிங்காக இருக்குங்களா, எப்படிலாம் திருடுறான் பார்த்தீங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் நண்பர் ஒரு மூலமா வாட்ஸ்அப்பில் வந்தது. ஸோ இது எல்லாருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சேனலில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நெட்ஒர்க்லேருந்து அதாவது ஜியோ ஃபோன்லேருந்து ஃபோன் மட்டும் சொல்லிட்டு வேறு வேறு பேர் கால் பண்ணுவாங்க, ஏன்னா நெட்ஒர்க் அப்பப்போ இந்த டிராமிப்பில் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில ஃப்ராடுங்க இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. நீங்களும் உஷாராக இருங்க, இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய கால்கள் வரலாம், ஸோ கண்டிப்பாக அவேர்னஸாக இருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ நிறைய பேர் இந்த வாய்ஸ் கேட்டிருக்கலாம். ஸோ இருந்தாலும் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கேட்பாங்கன்றக்கா அந்த காரணத்தால் தான் ஸோ இந்த வாய்ஸை உங்களுக்கு டெலிகாஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டை கூட பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கூட பிளாக் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி சேஃபாக வச்சுக்கிறத பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஸோ உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டும் ஒரு சேஃபான கண்டிஷனில் நீங்கள் வச்சுங்க. ஏன் எந்த அளவுக்கு இப்போ ஆன்லைன் டிஜிட்டல் ஆகிட்டுருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு திருடங்க ஆன்லைனில் திருட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஸோ நூதனமான ஒரு திருட்டு
ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்ற தான் செய்வாங்க. ஸோ உஷாராக இருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துனாக்கா யாருக்கிட்டையும் உங்களுடைய ஏடிஎம் கார்டோ இல்லை உங்களுடைய பின் நம்பரோ எதுவுமே கொடுக்காதீங்க. யாராவது உங்களுக்கு மொபைலில் ஓடிபி வந்துச்சு அந்த ஓடிபி நம்பர் சொல்லுங்கனாக்கா கண்டிப்பாக சொல்லவே சொல்லாங்க. ஏன்னா இப்போ ஆதார் கார்டு டிஜிட்டல் வந்து போச்சு, அந்த ஆதார் கார்டு ஒன்று இருந்தால் போதுமானது. உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு திருட்டும் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு உங்களுடைய டாக்குமெண்டேஷன், அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டு, உங்களுடைய ஃபோன் நம்பர், பேன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேஃபாக வச்சுருங்க. இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய விரைவில் ஆன்லைன் டிஜிட்டல் உலகத்தில் போகிறப்போ கண்டிப்பாக இது ஒரு பிளாக்மெயிலாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி மெசேஜுக்கு போனுச்சுன்னா அவங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை இந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் அவேர்னஸ் ஆயிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.